சிவகார்த்தியின் ஆரம்ப காலத்தில் அறிமுக இயக்கம் படங்களில் தொடர்ந்து நடிச்சாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மான் கரத்தே ரெமோ பாக்யராஜ் கண்ணன் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனால் இப்போது சிவகார்த்தியோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு குறிப்பாக டாக்டர் படம் நூறு கோடி வசூலுக்கு மேலே வந்து அவர் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ பல மடங்கு உயர்த்திட்டு இருக்காரு இப்போ அதனாலேயே என்ன பண்ணிக்கார்னா ஒரு படம் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்னா ஒன்றா இப்போ ஏஆர் முருகாஸ் மாதிரியான பெரிய இயக்கங்களோட படத்தில் நடிக்கலாம் தப்பே கிடையாது அதே சமயத்தில் அறிமுக இயக்கங்கள் படங்கள் நடித்தா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கோ அப்படின்னு நினைச்சார் போல் இப்போ அவர் மினிமமாக என்ன வச்சுருக்கார் அப்படின்னா ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கதை சொல்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் வந்து சிவகாரதியினை பற்றி ஒரு டாக் இருக்குது ஸோ நமக்கே தெரியும் மண்டேலா அப்படிங்கிற ஒரு ஹிட் படத்தை கொடுத்த நம்ம மடோன் அஸ்வினுக்கு மாவீரன் படம் வாய்ப்பு கொடுத்தாரு இப்போது அதே மாதிரியே இன்னொரு ஹிட் இயக்குனருக்கு தன் படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காரு அந்த இயக்குனர் வேறு யாரும் இல்லை குட் நைட் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஃபீல் குட் படத்தை கொடுத்த விநாயக் சந்திரசேகரன் தான் ஏன்னா குட் நைட் படம் எவ்வளோ பேர் ஹிட்னு நமக்கே தெரியும் மணிகண்டனுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முழுமையான ஹீரோவாக முதல் படமாக அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வேர்ல்டத்துலேயே ரிலீஸ் ஆன படங்களில் குட் நைட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட விநாயக் சந்திரசேகரன் தான் இப்போ அடுத்ததாக சிவகாரத்தினச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு இதுக்குரிய பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு டாக்கு இந்த படத்தை பற்றின மேற்கொண்டு என்னென்ன ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க என்னென்ன டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம போக போக அப்டேட் பண்ணுவோம்